தெரியுமே. தங்கமணி ஸ்கியர். தங்கமணி வந்தாச்சு. குட் மார்னிங் தங்கமணி. வெரி குட் மார்னிங் அண்ணா. பாத்தீங்களா பேப்பரை மறந்து போட. இதுக்குற பதட்டத்துல மனுஷனுக்கு என்னன்னே மறந்து போகும். சரியா பரவாயில்ல பேப்பர் தானு. பழைய பேப்பரும் இன்னைக்கு வந்தா வெள்ளிக்கிழமை. ஆமா ஆமா. ஐயோ அந்த சனி ஞாயிறு வரப்போதே என்ற அந்த சந்தோஷம் இருக்கே. ஐயோ அது பயங்கரம் இல்ல. இவ்வளவு நாள் சனி ஞாயிறு வரப்போகுதுங்கிறது கடும் சந்தோஷமா இருக்கு. சரியா இப்ப கொஞ்சம் கடும் கவலையா இருக்கு. இந்த கேஸ் கோடணும் எங்களுக்கு ஒரு சின்ன கப்புண்டு கிடைச்சா அதுல ஆயிரத்துல வந்து கிடக்கு. அப்ப என்னண்டு வாழ்றது மனுஷன், என்னண்டு வாழ்றது தெரியல. அது சரி, தெரியாம நாங்க இந்த யுகத்தில் பிறந்து விட்டோம். இந்த யுகத்தில் இந்த தேசத்தில் வந்து விழுந்து விட்டோம். வாழ்க்கையிலும் அரசாங்கத்தின் முக்கியமான வங்கிகளில் ஒன்று வந்து இப்போது வங்குரோத்து நிலையில் இருக்கிறது. எந்த விஷயங்களும் செய்ய முடியாத ஒரு நிலையில் வந்து இருக்கிறது. அங்க ஒண்ணுமே இல்ல என்ற மாதிரி ஒரு கதையை வந்து சபையில யாரோ காட்டி விட்டுருக்கேன். சிக்கல்களும் இல்ல. நீங்க வந்து கேட்டு பழகிட்டோம். அவங்க கதைச்சு பழகிட்டாங்க. உக்ரைன் தொடர்பில் பெல்ஜியத்தில் உச்சி மாநாடு என்று சொல்லி ஒரு செய்தியும் ஜனாதிபதியை இன்று சந்திக்கிறது கூட்டமைப்பு ஒரு செய்தியும் வந்திருக்க. அடக்குமுறைக்குள்ளே இன்னும் தமிழ் மக்கள் என்று சொல்லி ஒரு செய்தியும் எதிர்ப்புக்கு மதிப்பளித்து உடன் பதவி விலகுங்கள் என்று சொல்லி அப்படி ரோசம் மானம் சூடு சுரடை ஏதாவது இருந்தால் எப்பயோ எல்லாம் ஐதேகாவின் சத்தியாகிரகம் என்று என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கேன். வங்குரோத்தில் அரச வங்கி எதிர்கட்சி முன்னாள் பிரதமரோடு அவமரியாதையாக வாய் தர்க்கத்தில் ஈடுபடும் அளவுக்கு நிதியமைச்சர் அறிவற்றவராக உள்ளார். அவ்வாறான ஆணவ போக்கோடு செயற்படும் ஒருவர் நிதியமைச்சராக இருக்கும் வரை நாடு முன்னேற்றம் அடையாது. இந்த ஆணவ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் சொல்லியிருக்கிறார். சொன்னீங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். வந்தா சரியாயிரும் சொன்னீங்க. பின்னர் வந்து கட்டுகஸ்தோட்ட போலீசாரின் விசாரணையின் அடிப்படையில் அந்த காதலன் வந்து ஏர்லி மார்னிங் வீட்டுக்கு போயிருக்கிறார். யாரும் வீட்டுக்குள்ள வர முடியாதபடி கதவை வந்து லாக் பண்ணி இருக்கிறார். லாக் பண்ணி விட்டுட்டு ஒரு விதமான திராவகத்தை வந்து உள்ள வீசிட்டு கொளுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட என்ன படம், நான் படமா? வடக்கு மக்கள் ஓட்டம் இந்தியாவுக்கு அகதிகளாக செல்வோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். எதிர்கட்சி தலைவர் சஜித் வந்து சொல்லியிருக்கிறார். வடக்கு மக்கள் அங்க ஓடலாம். போஸ்ட் வந்திருந்த நேற்று இப்ப அன்னைக்கு சர்வகட்சி மாநாடு நடந்துதானே, அதுக்கு இப்ப எதிர்கட்சி தலைவர் போகலையா? புறக்கணிச்சிருந்தாரா? எதிர்கட்சி தலைவர் போகல போகல போனா கதைக்கணுமே. கதைக்கணும் பிரச்சனையாக கைகலப்பு வந்துடும். அறிவுபூர்வமும் கதைக்கணுமே. அதனால யோசிச்சுட்டு இருந்துட்டாரு.
அவசர சிகிச்சை பிரிவில் இலங்கை அரசு பிழைக்குமா பிழைக்காதா என்பதை தற்போதைக்கு சொல்ல இயலாது. அறக்கட்டளைங்க என்ன முன்னாள் பிரதமர் இல்ல 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 எதிர்கட்சி தலைவர். இப்ப எதிர்கட்சி தலைவர் யாரு? எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ். இவர் போன மாதிரி தெரியல. போகல பாசில் என்ன ஊமையா இடங்க எதிர்கட்சியினர் கடும் சீற்றமாவ அமைச்சர் தமிழ் கூட்டமைப்பு ஜனாதிபதி இன்று சந்திப்பு பல காலமா விடுமுறையில் இருந்த சந்திப்பு வந்து இன்றைக்கு தான் நடக்க போகுது. போன வருஷத்துல இருந்து இடத்துக்குள் போகுது இடமில்ல. வீட்டினுள் மூவர் எரித்து கொலை கட்டகஸ்தோட்டை மெனிக்கும்புற பகுதியில் சம்பவம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கின்றன. பெறுமதி 400 தாண்டலாம் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியும் வந்திருக்கு. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்துடன் உலக வங்கியிடம் செல்ல உள்ள இலங்கை அமண அமெரிக்கா எல்லாம் பாராட்டு சொல்லி இருக்கேன். புகையிரத கட்டணங்கள் 60% அதிகரிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆட்சியை கவிழ்க்க தயாராகும் விமல் தரப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அப்படி தயாராகி எல்லாம் நடக்கிறது எல்லாம் அப்படியே நடக்க வாய்ப்பில்லை. அரசின் வருடாந்த வருமானம் 1500 பில்லியன் செலவு 3500 பில்லியன் எங்கால வருமானம் எங்கால செலவு ஒன்று பில்லியன் கணக்குல கணக்கு காட்டிப்படுது. ஆனா இங்க ஒன்றும் இல்ல. கோத்தா வாங்கிய 8 trillion ரூபாய் கடனுக்கு என்ன நடந்தது? ஜேவிபி எம்பி விஜித் ஹைரத் வந்து கேள்வியா எட்டு ட்ரில்லியன் இளைஞர் சபைகள் மன்ற அலுவலக இடமாற்றம் தடுத்து நிறுத்திய பிரதமர் மஹிந்த என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். ஒரு காலத்துல மட்டும்தான் அந்த கெட்ட பேர் வாங்கினது. மற்றபடி அவர் செய்த வேலைகள் எல்லாம் சரி இல்லன்னா நாங்க இந்த ஹைவேயோ இல்லாட்டி இந்த நல்ல பாதைகள்ல கூட போறதுக்கு வழி இருந்து கண்டு இருக்க மாட்டோம். 5 மணி நேரத்துல கொழும்புங்கிறது நினைச்சு பாக்கல. அந்த மாதிரி இருந்த மனுஷனை இந்த மாதிரி ஆக்கி விட்டீங்க. எல்லாரையும் கலாய்க்கிறப்படி சொல்லி செய்தான் அந்த மனுஷனையும் கலாய்க்கிறாங்க. தமிழ் மிரர் பத்திரிகை வந்து என்ன சொல்லுதுண்டானு, பழகை வீட்டில் தீப்பிழம்பை காக்கிய காதல் அந்த கட்டுக்கசோட்ட செய்தி தான். காதல் எந்த அளவுல கொண்டு விட்டுருக்கன்னு சொல்லி பாருங்க. அதனால இந்த காதலிக்கிறவர்கள் வந்து காதலியுங்கோ, அதுல ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை தீர்க்க பாருங்க. அதை விட்டுட்டு இப்படி கர்ண கொடுக்கறமோ இறங்காதீங்க. இல்ல காதலிங்க முடிஞ்ச கரம் பிடிங்க, கொளுத்தி விட்டுறாதீங்க. அந்த மாதிரி வேலைகள் செய்யாதீங்க. அதுதான் உங்களோட காதலான்னு சொல்லி சொன்னா தெரியல என்ன காதலி. அப்படி கோரமான காதல் தான் உங்களோட காதல்ன்னு சொல்லி கடைசியில எல்லா தரமும் காரை துப்புறளவுக்கு செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னா ஒண்ணு செய்யலாம். காதல் என்ன கேக்குறீங்களோ கேளுங்க, நல்லா இருக்கு. இலங்கை தமிழர்களுக்கு விரைவில் விடுவு காலம் தமிழக அரசு ஏற்படுத்தும் என்கிறார் ஸ்டாலின் என்று சொல்லி ஒரு நேற்றைய தினம் சொல்லியிருந்தார். இலங்கை தமிழர்கள் இங்கிருந்து அங்க அகதியா எங்களை நம்பி வரதால நாங்க அதுக்கு ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு நல்ல வேலைகள் செய்யணும் சொல்லி மத்திய அமைச்சரோட வந்து பேசியிருக்கிறார் ஸ்டாலின். ஏற்கனவே வந்து இலங்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அகதிகளுக்கான அங்கீகாரம் எல்லாம் பெற்று கொடுத்தார். அது அகதிகள்னு சொல்லக்கூடாது, எங்களுடைய உறவுகள் அப்படின்னு சொன்னார் தானே. அந்த மாதிரி அவர் நல்ல விஷயங்கள் பல செய்யறாரு. விளக்கம் என்னன்னா அந்த பல காலமா இருந்து அவதானிச்சுட்டேன்னு பிறகு ஒரு விஷயத்த கையில் எடுக்கல. யார் யாரும் எப்படி பாத்துக்கொள்ளணும் எப்படி கவனிக்கணும் அப்பதான் எங்களுக்கு என்னென்ன மாதிரியான நல்லதுகள் நடக்கும்ன்றது வந்து தெரியும். அதுவும் தெரியாம இருந்தா கோட்டா பசிலை சந்தித்த ஒரு வாரத்தில் IMF ஆசிய பசிபிக் பணிப்பாளர் வேலை விட்டு போயிட்டு மனுஷன். எரிவாயு வரிசையால் வயோதிபர் மயக்கம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. திகைவலையில வந்து இது நடந்திருக்கேன். நேற்று பாத்தீங்களா? பாக்கலையே. நேற்று ஒருத்தர் வந்து நிப்பாரு, அவர் பழைய என்னையிலயோ வேலை செய்யற ஒருத்தர் போல. அப்படியா? வந்து அந்த சிலிண்டருக்கு மேலே உட்கார்ந்து இருந்தா அப்படியே சாஞ்சிருவாரு இன்னொரு சிலிண்டர்ல. அதுக்கப்புறமா தூக்கி எடுத்து பார்த்தா மயக்கம், தண்ணியை தெளிச்சு ஆளு எழுப்பி அனுப்புவாங்க. நேத்து ஒரு அம்மா சொல்லுது 76 வயசு டென்டிஸ்ட் ஒருத்தங்க லைன்ல நின்று இதுக்கு மேல நிக்கல கால் வீங்குது.
அப்படின்னு சொல்லி பெரிய சண்டை. போலீஸுக்கிட்டையும் சண்டை பிடிக்கிறாங்க. என்ன செய்யறது மிக பிரதானமான ஒரு ரயில் பயணங்களில் தான், அதாவது இந்த ரோட்ல அந்த வெயில பாதிக்கணும்னு சொல்லி சொன்னா அப்படி தொங்கி கொண்டு போவாங்க. என்ன அமைச்சரின் சாரதி படுகொலை ஒரே குடும்பத்தை சேர்ந்த நால்வருக்கு வந்து விளக்கம் அறியலாம். காமனி லோகுவின் சாரதி வந்து அடித்து கொலை செய்யப்பட்டவர் சமீபத்திய நாட்கள்ல. அதுல வந்து 4 பேரை வந்து கைது செய்திருக்கிறார். தெரிவுக்குழுவின் பதவி காலம் நீடிப்பு என்று சொல்லி ஒரு செய்திக்கும், அத்தியாவசிய பொருட்களின் விலை 30 தொடக்கம் 40 வீதத்தால் உயர்வு என்று இன்னும் ஒரு செய்தியும், நாட்டில் வங்கி முறை ஸ்திரமாக உள்ளது மத்திய வங்கி நிதியமைச்சர் வந்து அறிக்கை அமன. 10 நாட்களுக்குள் 10 லட்சம் சிலிண்டர்கள் நெருக்கடி தீர ஒரு வாரம் செல்லும் என்கிறது லிட்ரோ. அரசாங்கத்தின் பெரும்பான்மைக்கு ஆப்போய்ப்பேன் விமல் சூளுரை ரணிலிடம் ஆணவத்தை வெளிப்படுத்தினார் பசில் என்று சொல்லியிருக்கிறார். விமல் வந்து இதோட பல விஷயங்களை வந்து காய்ச்சி வரார். ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு கவர்மெண்ட்ல இருக்கும் ஒரு விஷயத்த சொல்றீங்க. இங்க இருக்கும் போது ரணில் ஆக்களோட கதைக்கிறதே இல்ல சொல்லுவீங்க. இதெல்லாம் அப்படி முடியுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. இவ்வளவுதான் இன்றைக்கு வந்திருக்கிற பத்திரிகை செய்திகளாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் சித்திரை புத்தாளுக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. பல விஷயங்கள் வந்து செய்ய வேணும். அதனால வந்து அதுக்கு ரெடியாகவும் அடுத்தது சனிஞாயிறம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். உங்களோட பிளான் என்ன? உங்களோட பிளான் என்ன சனிஞாயிற்றுக்கிழமை? இடையே போய் விட போயிடுவேன். ஊருக்கு போறேன். அப்படியா? அப்பா உங்களுக்கு குடும்பமாவா? இல்ல குடும்பம் முதலே போயிட்டு. அப்படியா? என்ன விட்டுட்டு நன்றி வணக்கம். எல்லாம் முடிஞ்சது போங்க.